ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மீண்டும் உங்களோடு நான் உங்களின் ஸ்வீட் சுந்தரி. கதையின் தலைப்பு டாம் அண்ட் ஜெர்ரி. கதையின் ஆசிரியர் ஆத்விகா பொம்மு. கதையின் குரல் ஒளி உங்களின் ஸ்வீட் சுந்தரி. இப்பொழுது இக்கதையின் இறுதி அத்தியாயத்தில் நாம் நுழையப் போகிறோம். அத்தியாயம் 32. இப்படியே நாட்கள் நகர ஆகாசுக்குத்தான் அவளை படிக்க வைப்பது பெரும்பாடாகி போனது. இப்போதெல்லாம் உடல் வலியை காரணம் காட்டி விரைவாகவே தூங்கிவிட அவனும் அவளை தொந்தரவு செய்வதும் கிடையாது. அஜித்தும் அனன்யாவும் சற்று சகஜமாக பேச ஆரம்பித்த நேரம் அனன்யாவோ இப்படியே இருக்க முடியாது என்று நினைத்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள். அவள் பிரசவ நாளும் நெருங்கியிருக்க அவளுக்கான வளைகாப்பு நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலையில் எழுந்தவளுக்கு மேடிட்ட வயிற்றை தூக்கி கொண்டு நிற்கவே முடியவில்லை. புடவை அணிய ஆயத்தமானவளுக்கு அதை எடுத்து தன்னை சுற்றக்கூட முடியாத நிலை. அப்போதும் காலையில் ராதா நான் உதவி செய்யணுமா என்று கேட்டபோதும் அவள் வேண்டாம் என்றே கூறியிருந்தாள். அவர் மூன்று மருமகள்களையும் கடும் வேலைக்கு மத்தியிலும் கவனித்து கொள்பவர் அல்லவா? அதனாலேயே அவரை தொந்தரவு செய்யாமல் இருக்க வாசலில் அலங்காரங்களை முடித்துவிட்டு அறைக்குள் அஜித் நுழைய அவளோ கட்டிலில் அமர்ந்தவள் புடவையால் தன்னை மூடியபடி ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவனோ என்னாச்சு அவனோ, உடம்புக்கு முடியலையா என்று கேட்க அவளோ புடவை கட்டணும், எனக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியலை என்று சொல்ல அவனோ அத்தை இப்போதான் வந்தாங்க, அவங்கள அழைச்சிட்டு வரவா இல்லை அம்மாவை அழைச்சிட்டு வரவா இல்லை அஞ்சலியை வர சொல்லவா என்று கேட்க அவ்வளோ சேச்ச, அத்தை பாவம் காலையிலிருந்து வேலையே பண்ணிகிட்ருக்குறாங்க, அம்மாவுக்கும் உடம்பு முடியலன்னு நேற்றிருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அஞ்சலியோட நிலைமை என்னை விட மோசமாக இருக்கும், நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கட்டிலில் கையை ஊன்றி எழப்போக அருகே சென்று அவளை பிடித்து எழ வைத்தவன் வேணும்னா நானே என்று தயக்கமாக கேட்க அவளோ உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று தான் கேட்டாளே தவிர வேண்டாம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இதுவே போதுமல்லவா அவனுக்கு, இதில் எனக்கு என்ன சிரமம் என்று சொன்னவன் வாசல் கதவு தாளிடப்பட்டு உள்ளதா என்று ஒரு தடவை பார்த்துவிட்டு புடவையை அவள் கையில் இருந்து வாங்கி கொள்ள அவளோ நிற்க முடியாமல் அவன் தோளில் தனது கையை வைத்து கொண்டாள். அவனோ அவள் மேடிட்ட வயிற்றுக்கு வலிக்காமல் புடவையை மென்மையாக சொருக கல்யாணமான புதுசில் கட்டி விட்டீங்க தானே என்று அவள் கேட்க அவனோ ம், அப்போது காதலுக்கு மேலே காமம்தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது முழுக்க முழுக்க காதல் மட்டும்தாண்டே இருக்கு என்று அவள் விழிகளை பார்த்து கொண்டே சொன்ன கணம் அவன் விழிகளுடன் சேர்த்து அவள் விழிகளும் கலங்கி போக சட்டென பார்வையை அவன் முகத்தில் இருந்து வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அவனும் அவளை புடவையால் சுற்றி கொண்டே சேலையின் கொசுவத்தை சொருகியபடி கீழே அதனை சரி செய்தவனுக்கு மண்டியிட்டு அமர அவளது மெடிற்ற வயிறு அவன் முகத்துக்கு நேரே இருந்தது. அவள் மேடிட்ட வயிற்றில் கரத்தை வைக்க குழந்தையும் அசைவை காட்ட மெலிதாக புன்னகைத்தவன் நீ உருவான நேரம் அப்பாவால் சந்தோஷப்பட முடியலடா, பைத்தியக்காரன் போல நடந்துக்கிட்டேன், ஆனால் நீ என் கையில் வரும்போது அப்பா அப்படி இருக்க மாட்டேன்டா, உன் அம்மா கிட்ட மட்டும் இல்லை நான் உன்கிட்டையும் தான் மன்னிப்பு கேட்கணும், ஐ எம் சாரி என்று சொல்லி அவள் வயிற்றில் தனது இதழ்களை பதிக்க அவளோ அடக்க முடியாமல் அழுதே விட்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்த அதே கணம் அவள் மேடிற்ற வயிற்றையும் அவன் கண்ணீர் நனைக்க அவள் மனம் பதறித்தான் போனது. அதுவரை இறுகி போய் இருந்தவள் தனது கரத்தை எடுத்து அவன் முடியை பற்றி வருட அவனோ தாய்க்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ளும் குழந்தை போல அவளுக்குள் அடைக்கலம் புகுந்தவன் அவள் வயிற்றை இரு கைகளாலும் சுற்றி அணைத்து கொண்டு என்னால் முடியலானோ, நெருப்பில் நிற்கிறது போல இருக்கு, நிம்மதி கொஞ்சமும் இல்லை, என்ன வாழ்க்கைன்னு தான் தோணுது, கோபமோ ஆத்திரமோ அடிச்சுடுடி, இப்படி இறுகி போய் இருக்காதே ப்ளீஸ், நான் பண்ணினது தப்புத்தான், இந்த தண்டனை மட்டும் கொடுக்காத, சத்தியமாக என்னால் சிரிக்கக்கூட முடியாமல் இருக்கிறேன், எனக்கு என் பழைய அணு வேணும், அவளோட வாழ்ந்தது போல நான் சந்தோஷமாக வாழணும், இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்லி என் மனசோட வழியை புரிய வைக்கிறதுன்னு தெரியலை, நான் பண்ணின தப்புக்கு என் குழந்தையும் என்னை வெறுத்துடுமோன்னு பயமாக இருக்குது என்று சொன்னவனோ அடக்க முடியாமல் அழுதே விட அவளோ அவன் குழந்தைக்கு மட்டுமல்ல அவனுக்கும் அக்கா, அக்கணம் தாயாகித்தான் போனான். அவளோ தனது கண்ணீரை துடைத்து கொண்டே இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவன் ஏன் விருக்க போறா என்று கேட்க அவனோ கண்ணீரை துடைத்தபடி எழுந்து அவளை நோக்கியவன்
இந்த வாயாலத்தானே குழந்தையை களைச்சிடுன்னு சொன்னேன் நான் ராட்சசன்ல என்று வழி நிறைந்த குரலில் சொல்ல அவன் குரலின் வழியை அப்பட்டமாக அறிந்து கொண்டவள் அவன் வாயை கையினால் மூடிக்கொண்டே அதை பற்றி பேசாதீங்க முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் என்றாள் அவனோ சாரி ரொம்ப எமோஷனல் ஆகி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன் நானும் என்னை கஷ்டப்படுத்த நினைக்கிறேன் ஆனால் முடியவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குடி நீ சில சமயம் இறுகி போய் இருக்கும் பொழுது என் மேலேயே கோபம் வருது உன்னை தப்பாக பேசின இந்த நாக்கை அறுத்துடலாமான்னு கூட தோணுது என்று சொல்ல அவன் முகம் தயங்கியவள் அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை இரு பெரு விரலால் துடைத்து விட்டாள் இலகிய மனம் கொண்டவர்கள் அல்லவா பெண்கள் இத்தனை மாதங்களாக அவளிடம் பாவ மன்னிப்பு யாசிப்பவனை எப்படி அவளால் வெறுத்து கொண்டே இருக்க முடியும் அவன் பேசியது உறுத்தலாக இருந்தாலும் இப்படியே இருந்தால் அதிலிருந்து வெளியே வர முடியாது என்று நினைத்தவள் நடந்ததை மறந்துவிட்டு அவனுடன் வாழத்தான் நினைத்தாள் தவறுகளுக்கு மன்னிப்பு என்கின்ற ஒன்று இல்லை என்றால் அனைத்து குடும்பங்களும் இந்நேரம் கோர்ட்டில் அல்லவா விவாகரத்திற்கு நின்று கொண்டிருக்க வேண்டும் அவன் கண்ணீர் வேறு அவள் மனதை பிசைந்திருக்க அதற்கு மேல் அவனை வலிக்க வைக்க விரும்பாதவளாக எம்பி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தவள் மன்னிக்க முடியுமான்னு தெரியல அஜித் ஆனால் மறக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்கள் கண்ணீர் என்னை என்னவோ பண்ணுது குழந்தைக்கு தப்பு செய்தா கண்டிச்சிட்டு மறுபடி தன் கூட அம்மா சேர்த்துப்பாங்க தானே அதை போல தான் நினச்சிக்கிறேன் உங்களையும் என்று மென் புன்னகையுடன் சொல்ல அவளது வார்த்தைகளை கேட்டு நெகிழ்ச்சியுடன் அவள் முகத்தை தாங்கியவன் ஐ லவ் யூ அனு இனி உன்னை காயப்படுத்துறது போல ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து வராது இது நம்ம குழந்தை மேலே சத்தியம் நீ என் தேவதை டி என்று சொன்னவனின் இதழில் கண்ணீருடன் தன் இதழ்களை பதித்திருந்தாள் அவன் அவள் பல மாதம் கழித்து பரிமாறிக்கொள்ளும் உயிர்ப்புடன் கூடிய இதழ் அணைப்பு முற்று பெற்றது என்னவோ இன்னும் ரெடியாகலையாமா என்ற கதவுக்கு வெளியே கேட்ட ராதாவின் குரலில்தான் அவனும் அவள் இதழில் இருந்து தனது இதழ்களை பிரித்து எடுத்தவன் நைட்டு நிறையவே பேசிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு புடவையை அணிந்துவிட அவளும் மென் புன்னகையுடன் நின்றிருந்தாள் அவளுக்கு புடவை மட்டுமல்ல நகைகள் தொடக்கம் அனைத்தும் பார்த்து பார்த்து அணிவித்து விட்டது அவன்தான் அவளை ரசிக்கும் கலா ரசிகன் அல்லவா அவன் சின்ன சின்ன முத்தங்கள் சின்ன சின்ன செல்மிஷங்கள் முடித்து அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்த சமயம் இருவரையும் பார்த்த ராதாவோ கையினால் சுற்றி போட்டு கொண்டவர் நிறைய நாள் கழித்து இன்னைக்கு தான் இரண்டு பேர் முகமும் பிரகாசமாக இருக்குது எப்போவுமே என்னாச்சின்னு நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் கேட்க சங்கடமாக இருக்கும் என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கோங்க சண்டை இல்லாத குடும்பம் இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்தாதான் எங்கள் எல்லாருக்குமே நிம்மதி என்று சொல்லிவிட்டு செல்ல சொல்லாமலே குழந்தைகளின் மனநிலையை அறிந்து கொண்ட தாயை நினைத்து புரித்தவன் பக்கவட்டாக திரும்பி அனன்யாவை பார்க்க அவளோ அவன் கரத்துடன் கரத்தை கோர்த்து கொண்டவள் தாய்மை எப்போதுமே அழகுதானே என்று அவனை பார்த்து சொல்ல அவனோ என்றுபடி புன்னகைத்து கொண்டான் அதே சமயம் புடவையை கட்டியபடி கணவனுடன் அஞ்சலி ஹாலுக்குள் இருக்க ஆகாஷோ இவை இன்னும் ரெடியாகாமல் என்ன பண்ணுறா என்று யோசித்தபடி உள்ளே செல்ல அவளோ இது லட்டு இது ஜிலேபி இது முறுக்கு எதை ஃபஸ்ட்டாக சாப்பிடலாம் இங்கி விங்கி போடுவோமா என்று தனக்கு தானே கேட்டபடி இங்கி பிங்கி போங்கி என்று சொல்ல அவனோ அவள் கையில் இருந்த தட்டையும் அவளையும் பார்த்தவன் என்னடி பண்ணுற என்று கேட்க அவளோ ஆகாஷ் நீங்கள் சொல்லுங்கள் இதில் நான் லட்டை ஃபஸ்ட்டாக சாப்பிடலாமா இல்லை ஜிலேபியை ஃபஸ்ட்டாக சாப்பிடலாமா என்று கேட்க கோபமாக தட்டை பறித்து எடுத்தவன் வாடி அங்கே அண்ணி வந்துட்டாங்க நேரமாச்சு நீ இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க என்று சொல்ல அவளோ என்னை நிம்மதியாக சாப்பிடவும் விடுறதில்லை என்று சினிங்கியபடி இழந்தவள் வயிற்றை வருடியபடி இங்கே பாரு உன் அப்பா உன்னையும் என்னையும் பட்னி போடுறார் என்று சொல்ல அடிப்பாவி காலையிலிருந்து சாப்பிட்றத தவிர என்னதான் நீ பண்ணியிருக்கிற என்று திட்டியவன் அடுத்த கணமே அவளை இழுத்து அணைத்து கன்னத்தில் முத்தம் பதித்து விட்டே விட்டான் அவளோ இந்த தாடி குத்துது என்று சொல்லிக்கொண்டே வெளியேறி போக சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு என்று இதழ் பிதுக்கி சொன்னவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான் அங்கே அனன்யா இருக்கையில் அமர்ந்திருக்க அஞ்சலிக்கும் அனன்யாவுக்கும் ஒரே தடவையில் வளைகாப்பு நடைபெற ஊரில் இருந்து சங்கரபாண்டி குடும்பமும் வந்திருக்க அந்த இடமே கோலாகலமாக காணப்பட்டது
சில வருடங்கள் கழித்து மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த அஞ்சலியிடம் வந்த சிற்று ஊழியர், மிஸ், உங்களை சார் வர சொன்னார் என்று சொல்ல அவளோ மேடிட்ட வயிற்றை தூக்கி கொண்டே எழ, என்னடி செகண்ட் ரிலீஸோடு நிறுத்துகிற பிளான் இல்லையா, தேர்டும் இருக்கா என்று சைலஜா கேட்க அவளோ, நீயும் செகண்ட் ரிலீஸ் பண்ண ரெடியாகிட்ட, அதுக்குள்ளே என்ன கலாக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய, வாட் ஹாவ் யூ டன் என்று ஒரு பேப்பர் அவள் முன்னே வர ஏறிட்டு முறைத்து பார்த்தவள் அடே என்று சீறிக்கொண்டு கோபமாகச் செல்ல, ஐயோ அப்பா காப்பாத்துங்க என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்த மேஜையில் சாய்ந்து அவனையே பார்த்து சிரித்து கொண்டிருந்த அஸ்வினுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டான் அவர்களின் மூத்த பையன் ஆதித். அஸ்வினோ அவனை கோபமாக விரட்டி வந்த அஞ்சலியின் தோள்களை பிடித்தவன், இந்த நிலைமையில் நீ அவனை அடிக்கணுமா என்ன என்று கேட்க, அஞ்சலியோ எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம்தான், முளைச்சி மூணு இலை விடலை, பேசுகிற பேச்சை பாரு, இதுக்குத்தான் இவனை இங்கே அழைச்சிட்டு வர வேணாம்னு சொன்னேன், கேட்டிங்களா என்று கேட்க ஆதித்தோ, நான் ஒன்றும் உங்கள் ஆஃபீஸுக்கு வரலை, என் அப்பா ஆஃபீஸுக்கு தான் வந்தேன் என்று சொல்ல அடிங் என்று சொல்லிக்கொண்டே அவனை நோக்கி சென்றவளது கையை பிடித்தவன், லேட் ஆச்சுடி, ஆகாஷுக்கு கான்வெகேஷன் தொடங்கி இருக்கும், சீக்கிரம் வா என்று சொல்ல அவளும் வாங்க போகலாம் என்று சொன்னவள், ஆதித்திடம் வாடா என்று சொல்ல அவனும் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க வர்றேன் என்றான். அவளும் சிரித்தபடி அடிக்க மாட்டேண்டா வா என்று சொல்ல அதன் பிறகே அவனும் அன்னையும் கரத்தை பற்றி கொண்டான். இதே சமயம் மூத்த மகள் அக்ஷராவையும் இரண்டாவது மகள் ஆதித்ரியையும் காரில் ஏற்றி அஜித்தோ, அனுமா சீக்கிரம் வா, அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாம் போய் எவ்வளோ நேரமாச்சு, இன்னுமா ரெடியாகலை என்று கேட்க, அவளோ இந்த நெக்லஸை போட்டு விடுங்க என்று கையில் ஒரு நெக்லஸுடன் வந்து நின்றாள். அஜித்தோ சற்றும் சலிக்காமல் அதனை வாங்கியவன் அவள் கழுத்தில் அணிவித்து கொண்டே, செம்ம அழகாக இருக்கேடி என்று சொல்ல அவளோ அவனை பக்கவட்டாக திரும்பி பார்த்தவள், போதும் என்றாள். அவனோ இரு குழந்தைகளும் காரினுள் விளையாடுகிறார்கள் என்று உறுதி செய்துவிட்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்டவன், அக்ஷராவுக்கு தம்பி பாப்பா வேணுமாம் என்று சொல்ல அவளோ, அக்ஷரா கேட்டது போல தெரியலையே என்று சொல்ல அவனோ, எனக்கும் தாண்டி ஒரு பையன் வேணும், ஆதித்திற்கு 3 வயசாயிடுச்சு என்று சொல்ல மெலிதாக புன்னகைத்தவள், அப்போ பெற்றிட வேண்டியதுதான் என்று புன்னகையுடன் சொன்னாள். அவர்கள் ஆகாஷின் PhD பட்டமளிப்பு விழாவுக்கு புறப்பட்டு வந்திருக்க அங்கு மூத்த மகன் அஜித்துடன் அருக்காணி அமர்ந்திருக்க அவள் அருகே அவளது 8 மாத கைக்குழந்தை அமிர்தாவை தூக்கி வைத்து கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரி. இதே சமயம் அஸ்வினின் குடும்பமும் அஜித்தின் குடும்பமும் வந்து சேர்ந்திருக்க ஆகாஷும் நண்பர்களுடன் பேசிவிட்டு பட்டமளிப்பு விழாவுக்கான கோட்டை அணிந்து கொண்டு வந்தவன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கிடும், என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இருக்கிறேன், அவன் உங்களுக்கான சீட்டை காட்டுவான், நான் முன்னாடி போய் நிற்கணும் என்று சொல்லிக்கொண்டிருக்க டாக்டர் ஆகாஷ் என்று சொல்லிக்கொண்டே பூரிப்புடன் வந்த அஸ்வின் தம்பியை அணைத்து கொண்டான். ஆகாஷோ எங்கே காணோம்னு யோசிச்சிட்டே இருந்தேன், சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே என்று கேட்க அவனும் என்றவன் பாக்கெட்டில் இருந்து அவன் பெயர் பொறிக்கப்பட்ட பார்க்கர் பேனாவை எடுத்து கொடுத்தான். மை கிஃப்ட் என்று சொல்ல அவனும் சந்தோஷமாக வாங்கி கொண்டான். அதே சமயம் அங்கு வந்து சேர்ந்து, அஜித் என்னடா ஹேர் கட் பண்ணலையா, என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல என்று சொல்லிக்கொண்டே வாங்கி வந்த விலை உயர்ந்த வாட்சை அவனுக்கு அணிவிக்க அவனும் அஜித்தை இறுக அணைத்து கொண்ட சமயம், நானும் இந்த முடியை வெட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அத்தான், கேட்கவே இல்லை என்று அருக்காணியும் குற்றப்பத்திரிக்கை வாசிக்க, அஸ்வினோ நீ சொன்னதால்தான் அவன் வேணும்னே வெட்டாமல் விட்டிருப்பான் என்று சொல்ல அவளோ என்று இதழ்களை சுழித்து கொள்ள, ஆகாஷோ பாவம்டா காலையிலேயும் திட்டிட்டேன் விடுடா என்று மனைவிக்கு ஆதரவாக பேசினான். உடனே அஸ்வின், பாத்தியாமா உன்மேல என் தம்பிக்கு எவ்வளோ பாசம்னு என்று கேட்க அவளோ, பொல்லாத பாசம், காலையில் எதுக்கு திட்டினா தெரியுமா என்று கேட்க ஆகாஷோ, அது அப்புறம் சொல்லிக்கலாம் என்று ஒற்ற வார்த்தையில் சொல்லி அவள் வாயை மூட அவளும் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவனுக்கான பட்டமளிப்பு தொடங்கிவிட அனைவரினதும் கரகோஷத்தின் மத்தியில் அவன் டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டான். பட்டமளிப்பு முடிய வெளியே வந்தவனை அனைவரும் வாழ்த்த மென் புன்னகையுடன் வாழ்த்தை பெற்றுக்கொண்டவன் மகனை கையில் ஏந்தி முத்தமிட அவனோ, அப்பா நீங்கள் நிறைய டிகிரி வாங்கிட்டீங்க, அம்மா எப்போ வாங்குவாங்க என்று கேட்க அவனோ அவளை திரும்பி பார்க்க, அவளோ இவன் வேற சும்மா இருக்காம வேலையில் போகிற ஓனானே வீட்டுக்குள்ளே ஒட்டுட்டான் என்று நினைக்க அஞ்சலியோ, அவன் கேட்குற அளவுக்காடி இருப்ப, ஒருத்தன் 4 வருஷம் படிக்கலாம், நீ எத்தனை வருஷமாக ஒரே டிகிரியை படிக்கிற என்று கேட்க,
அவளோ நான் என்ன பண்ணட்டும் அஞ்சலி, பிரக்னன் ஆயிட்டா படிக்க முடியாதுல்ல என்று சொல்ல லிங்கேஸ்வரியோ, அம்ருதா வயிற்றில் இருக்கும்போது உன்னை படிக்க மாப்பிள்ளைப்பட்ட பாட்டை நானும் பார்த்தேனே, ஆனாலும் நீ படிக்காமல் தூங்கிக்கிட்டே இருந்த, தூங்கு முஞ்சி என்று திட்ட ஆகாஷோ, பாவமத்தே நானும் தானே காரணம் என்று சொன்னவன் மனைவிக்கு தனியாக இருக்கும்பொழுது திட்டினாலும் ஆட்கள் முன்னிலையில் விட்டு கொடுக்கவே மாட்டான். அஸ்வினும் போனது போகட்டும், இன்ன முறையாவது படித்து பாஸ் ஆகிற வழியை பாரு. அருக்ஸ் அப்புறம் வாத்தியார் பொண்டாட்டி மக்குன்னு பழமொழியை மாற்றி எழுத போகிறாங்க என்று சொல்ல சலிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன ஆகாஷ் வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டான். அஜித்தோ நீ ஏண்டா நெகட்டிவாக பேசுகிற, அவள் பாஸ் பண்ணுவா என்னம்மா சொல்கிற என்று அருக்காணியை கேட்க அவ்வளோ திருத்திருவென விழித்தவள் ஆ குத்து மதிப்பாக பண்ணிடுவேன் என்று சொல்ல அவளை திரும்பி பார்த்தவன் நிஜமாக சொல்லிடி உன்னால் பண்ண முடியுமா என்ன என்று கேட்க அஸ்வினோ நீயே இப்படி பேசினா அவளுக்கு எப்படிடா நம்பிக்கை வரும், கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறது போல பேசு என்று சொல்ல அவனோ நடக்கிறதத்தானே பேச முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவ டிகிரி எடுக்க முதல் நம்ம பசங்க எல்லாரும் எடுத்துடுவாங்க பாரேன் என்று சொன்னான். அதை கேட்ட அருக்காணி முகம் தொங்கி போக அனன்யாவோ இப்படி பேசாத ஆகாஷ், அவளை பாரு டவுனாக ஃபீல் பண்ணுறா, கண்டிப்பாக இந்த முறை அவள் எடுத்துருவா நான் கேரண்டி என்று சொன்னாள். ஆகாஷோ அவள் எடுத்துட்டாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றவன் அனைவரையும் ஒரு கணம் பார்த்துவிட்டு தனது மூன்று விரல்களை காட்டி அவள் பிரக்னண்டாக இருக்கிறா அதுக்குத்தான் காலையிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் என்று சொல்ல அனைவரும் ஸ்தம்பித்தபடி வாயில் கை வைத்து கொள்ள அருக்காணியோ ச்சே மானமே போச்சு என்று நினைத்தபடி தலையை குனிந்து கொள்ள அஸ்வினோ வாழ்த்துக்கள்டா திஸ் வீக்கெண்ட் ரீட் கொடு என்று சொன்னவன் அருக்காணியிடம் இங்கே பாருமா இந்த டிகிரியை மறந்திடு என்று சொல்ல ராதாவோ மருமகளை எல்லாருமே போட்டு கிண்டல் பண்ணாமல் சும்மா இருங்க என்று சொல்ல அவளோ ஆமாம் அத்தை பாருங்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க என்று சினுங்க லிங்கேஸ்வரனோ வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொன்னார். சங்கரபாண்டியனோ அதானே அவள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேணாமா என்று கேட்க ஆகாஷோ அஸ்வினிடம் நான் சொல்லலை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு என்று சொல்ல அஜித்தோ சில்லுண்டா என்று சொல்லி தம்பியை புன்னகையுடன் அணைத்து வாழ்த்தினான். அன்று வீட்டுக்குள் சென்று அறைக்குள் நுழைந்ததுமே குழந்தையை தூங்க வைத்த அருக்காணி கட்டிலில் அமர்ந்திருந்தவனிடம் உங்களுக்கு அப்போ குழந்தை வேணாமா என்று கேட்க அவனோ அப்படி நான் சொன்னேனா என்று கேட்டான். அவளோ அப்போ முகத்தை தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம் என்று கேட்க அவனோ முதல் குழந்தை பிறந்ததும் என்ன பிளான் பண்ணினோம் என்று கேட்க அவளோ படித்து முடித்து அடுத்த குழந்தைன்னு பிளான் பண்ணினோம் என்று சொன்னான். அவனோ நீ மறுபடி படிக்க ஆரம்பித்த நேரமே உன் கூட படித்தவனுங்க ஃபைனல் இயருக்கு போயிருந்தானுங்க, நானும் எப்படியாவது உன்னை கரையேற்றணும்னு நினச்சா என்ன ஆச்சு என்று கேட்க அவளோ என்ன ஆச்சுன்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறது, நீங்களும் தானே காரணம், குளிராக இருக்குது அது இதுன்னு தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணது யார், நீங்களா நானா என்று கேட்டாள். அவனோ பெருமூச்சுடன் அவளை பார்த்தவன் சரி நானே காரணம்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஒரு வயசு கூட ஆகலை, நீ காலேஜ் போய் முழுசாக 3 மாதம் கூட முடியலை, இன்னும் 1 மாதத்தில் செமஸ்டர் எக்ஸாம், நீ பிளான் பண்ணி போன மாதம் என்ன பண்ணன்னு நினைவிருக்கா என்று கேட்க திருத்திருவன வெளித்தவள் தலையை குனிந்து கொண்டாள். வளமையாக அவன்தான் அவளை இருக்க விடாமல் இரவில் நாடுவான், ஆனால் 1 மாதம் முன்னர் அவளே அவனிடம் தேடி தேடி வர அவனுக்கு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அவன் ஒன்றும் முனிவன் இல்லையே, அவளது ஒற்றை இதழ் முத்தமே அவனை சாய்த்து விடும் அல்லவா, அதன் விளைவு இன்று அவள் வயிற்றில் கருவாக உருவாக அவளே இதற்கு மேல் மறைக்க முடியாது என்று நினைத்தவள் பிளான் பண்ணித்தான் பண்ணேன், நீங்கள் ஸ்டெடியாக இருந்திருக்க வேண்டாமா என்று கேட்க அவனோ நீயே சொல்லு என்னால் இந்த விஷயத்தில் ஸ்டெடியாக இருக்க முடியுமான்னு, என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சுதானே நீ பிளான் பண்ணன என்று கேட்க அவளுக்கோ 1 மாதிரி ஆகிவிட முகமோ சோர்ந்து விட்டது. அடுத்த கணமே சாரி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா என்று ஆரம்பிக்க அவள் முகம் தாங்கி இதழில் அடுத்த வார்த்தை சொல்ல விடாமல் தன் இதழ் கொண்டு அடைத்தவன் அடுத்ததும் உன்னை போல ஒரு பொண்ணா பெற்றுக்கொடு என்று அவள் வயிற்றில் கை வைத்தபடி சொல்ல அவனை புன்னகையுடன் இருக அணைத்திருந்தாள் அவள். நன்றி. எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து வாழும் ஒரு வாழ்வு அற்புதம்தான். அதற்கு ஏற்றது போல மாமியார் மாமனார் நாத்தனார் குடும்ப உறவுகள் அமைவது மேலும் மேலும் பேரின்பம். ஒரு கணவன் மனைவிக்குள் புரிதல் இருந்தால்
எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து விடலாம். அதே புரிதல் இல்லாவிட்டால் எத்தனை ஆதரவுகள் இருந்தாலும் பிரிந்துதான் போய்விடுவர். யோசியுங்கள் பெண்களே, ஆண்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களோடு அடுத்த கதையில் இணைகிறேன். காத்திருங்கள் உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒலிக்கு. நன்றி, வணக்கம்.